ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் இதை படிங்க உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் மோடி மீடியான்னு சொல்லும் போது அவங்க மோடிக்கு என்ன திருப்தி கொடுக்கணுமோ அதை தான் அவங்க செய்வாங்க ஒரு இடம் கூட ஜெயிக்க முடியாது சார் எப்படி சார் ஜெயிப்பாங்க இங்க பிஜேபி ஒரு கட்சியோ அண்ணா அதிமுக ஒரு கட்சியோ மறைமுகமா இந்த பத்து வருஷத்துல மக்களுக்கு பண்ண துரோகங்களை எந்த இடத்துலயுமே மக்கள் மறந்துருக்க மாட்டாங்கல்ல திரும்பவும் மோடி வரணுன்றதை அவங்க எப்படி விரும்புவாங்க கேரளால எங்க நாற்பது சதவீத வாக்கு எந்த தொகுதியில் இருக்குன்னு சொல்ல சொல்லுங்க ஒரு கேண்டிடேட்டை காட்ட சொல்லுங்கப்பா இப்போ பிஜேபியால் ஒரே மாதிரியா இருக்கும் பாருங்கள் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் மாதிரி

கடைசியா தேர்தல் ஆணையத்தையும் தன்னோட கூட்டணியா வச்சு வேலை செஞ்சாங்க வாய்ப்பே கிடையாது சார் முன்னூறு தொகுதி முன்னூறு வாயில வந்ததை சொல்ல சார் மூணாவது முறை ஆட்சி அமைச்சர் அடுத்த நூறு நாட்கள் என்ன செய்ய போற திட்டம் வகுத்து வச்சுட்டோம் அப்படிங்கிறாங்க ஏன் இது வரைக்கும் நாசமா என்னது பத்திலையா திரும்ப உங்களுக்கு அஞ்சு வருஷம் வேணும் திரும்ப நாசம் பண்ணுமா எங்களுக்கு புரியலையே நக்கிர நேரலுக்கு வணக்கம் இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து இணைந்திருக்கிறார் திமுக செய்தி தொடர்பாளர் மதியவணன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள்லாம் வெளியாகி பரபரப்பாக அதான் எல்லோரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் முப்பத்தாறு டு முப்பத்தொம்போது தொகுதிகளில் திமுக கூட்டணி கைப்பற்றுவோம் அப்படின்னு தான் எல்லோரும் சொல்கிறாங்க நியூஸ் எயிட்டினை தான் சொல்லுது ஏபிபி நாடு இந்தியா கூட்டணி வந்து முப்பத்தேழுலேருந்து முப்பத்தொம்போது இந்தியா டுடே முப்பத்தி மூணுலேருந்து முப்பத்தி ஏழு அப்படின்னு சொல்கிறாங்க பாஜக கூட்டணி ரெண்டுலேருந்து நாலு வரும் அதிமுக ஜீரோ டு ரெண்டு அப்படின்னு சொல்கிறாங்க டைம்ஸ்னாவும் திமுக கூட்டணி இருபத்தி மூணு வரும் அப்படிங்கிறாங்க அதிமுக ஜீரோ பிஜேபி பதினாறு வரும் அப்படிங்கிறாங்க என்டிடிவி திமுக முப்பத்தி நாலுலேருந்து முப்பத்தி எட்டு பிஜேபி ஜீரோலேருந்து அஞ்சு தொகுதி வரும் அப்படின்லாம் சொல்கிறாங்க இந்த கருத்துக்கணிப்பில் பேர் தேர்தலுக்கு பிந்தைய கருத்துக்கணிப்பில் முப்பத்தொம்போதுக்கு முப்பத்தொம்போது திமுக கூட்டணி வரும் அப்படிங்கிற மாதிரி எதிரியும் இல்லை எப்படி பார்க்குறீங்க இல்லை இது முதல்ல இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புன்றதே வந்து எப்படின்னா ஒரு கருத்து திணிப்பு தான் அது அதாவது மீடியா தன்னை யார் முன்னிலைப்படுத்தணும்னு நினைக்கிறாங்களோ அவர்களுக்கு சாதகமாக அவங்கள திருப்திப்படுத்துறதுக்காக சொல்கிறாங்க இப்போது முப்பத்தி ஒன்பதுக்கு முப்பத்தி ஒம்பது ஜெயிக்கிறோன்ற நான் இந்த இடத்துல சொல்லிட்டு போகிறேன் நாலாந்தேதி வேணால் திரும்ப நம்ம சந்திப்போம் அதில் மாற்று கருத்தை இல்லை ஆனால் எதன் அடிப்படையில் எதிர்கட்சிக்கு ஓட்டு போடுவாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இவங்க யாரையோ திருப்தி ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாங்க ஒரு கருத்து கணிப்பு எடுக்கிறாங்கன்னா அதுக்கு எப்படி மக்கள் இதுவாகுவாங்க எங்களுடைய இந்த மூன்று வருஷ சாதனைகள் இருக்குது எங்களுக்கான நேரடியாக மக்களை நாங்கள் சந்திச்சுருக்கோம் ஒவ்வொரு மக்களுக்கும் கிட்டத்தட்ட ஒம்பது சேனல் பிந்தைய கருத்து தேர்தல் பிந்தைய கருத்து கணிப்பு வெளியிட்ருக்கு ஒன்பது ஊடகங்களுமா அவங்களுக்கு சாதகமாக வெளியிடுவாங்க சார் என்றைக்கு மோடி ஆட்சிக்கு வந்ததும் அன்னையிலேருந்தே மீடியா என்றைக்கு சார் மோடிக்கு எதிராக பேசியிருக்காங்க நாட்டில் பிரச்சனையே இல்லாத மாதிரி தானே சார் பேசுகிறாங்க மணிப்பூர் கலவரத்தை பற்றி எத்தனை இடத்துல பேசியிருப்பாங்க இந்த மக்கள் படுற கஷ்டத்தை பற்றி எந்த இடத்துல பேசியிருப்பாங்க வேலை இல்லாத இடத்த பற்றி எங்கேயாவது பேசியிருப்பாங்களா சிஐஏ சட்டத்தை எதிர்த்து போராட்டம் பண்ணும்போது எத்தனை இடத்துல எத்தனை டிவியில் அதை பற்றி விவாதம் பண்ணாங்கன்னு இவங்க சொல்ல தயாராக இருக்காங்களா வேளாண் சட்டத்து வரும்போது எதிர்த்து போராட்டம் பண்ண விவசாயிகளை பற்றி எத்தனை இடத்துல இவங்க பேசுனாங்கன்னு சொல்ல முடியுமா சார் மோடியோட மீடியா சார் அது மோடி மீடியான்னு சொல்லும்போது அவங்க மோடிக்கு என்ன திருப்தி கொடுக்கணுமோ அதை தான் அவங்க செய்வாங்க ஒரு இடம் கூட ஜெயிக்க முடியாது சார் எப்படி சார் ஜெயிப்பாங்க இங்கே பிஜேபின்ற ஒரு கட்சியோ அதிமுகிற ஒரு கட்சியோ மறைமுகமாக இந்த பத்து வருஷத்தில் மக்களுக்கு பண்ண துரோகங்களை எந்த இடத்துலையுமே மக்கள் மறந்துருக்க மாட்டாங்கல்ல திரும்பவும் மோடி வரணுன்றதை அவங்க எப்படி விரும்புவாங்க இது மோடிக்கான தேர்தல் தானே இந்த நாட்டை யார் ஆளணும் ஆளக்கூடாதுன்றதுக்கான தேர்தல் தானே அப்போ மோடிக்கு எதிரான வாக்குகள் தானே நீங்கள் பதிவாகும் அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒம்பதுக்கு முப்பத்தி ஒம்பது நம்ம தான் ஜெயிப்போம் பாண்டிச்சோட்டை சேர்த்து நாற்பது நாற்பது திமுக கூட இருந்தா ஜெயிக்கும் தென் மாநிலங்களில் கால்பதி அது பாஜக ஒரு தொகுதி கூட வராது அப்படின்லாம் சொன்னீங்க இந்த தேர்தல் புந்தைய கருத்து நினைப்பில் இப்போ இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மீடியாவும் ஒன்று சொல்லுது ஒன்றுலேருந்து இருந்து மூணு ஒன்றுலேருந்து இருந்து ரெண்டு அந்த மாதிரிலாம் சொல்லுது இதே தான் கர்நாடகாவிலாம் அவங்க ரெட்டை இலக்கணம்லாம் சொல்றாங்க இதே போலதான் ஆந்திராவில் சொல்றாங்க தெலுங்கானாவில் சொல்றாங்க கேரளாவில் சொல்றாங்க ரெண்டு தொகுதியிலருந்து மூணு அந்த மாதிரிலாம் சொல்றாங்க இப்ப அதுதான் நான் சொன்ன கேரளாவில் எந்த தொகுதியில் ஜெயிப்பாங்கன்னு சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் என்ன ஓட்டு பர்சன்டேஜ் இருக்குதுன்னு சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் மூணு பர்சன்ட் நாலு பர்சன்ட் வச்சுன்னு எப்படி சார் ஜெயிக்க முடியும் குறைந்தபட்சம் நாற்பது சதவீத வாக்காது வேணும்ல கேரளாவில் எங்கே நாற்பது சதவீத வாக்கு எந்த தொகுதியில் இருக்குன்னு சொல்ல சொல்லுங்கள் ஒரு கேண்டிடேட்டை காட்ட சொல்லுங்கப்பா இப்போ பிஜேபியால் தென்னிந்தியாங்களில் இவங்க பண்ண கர்நாடகாவில் பண்ண ரேவண்ணா பிரச்சனையெல்லாம் மறந்துட்டாங்களே சார் மக்கள் இங்கே கொஞ்சம் இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்துக்கணிப்பு ஏன்னா எல்லா டீமையும் வந்து தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புன்னு ஒன்று வெளியிட்டாங்க இப்போ தேர்தலுக்கு பிந்தைய கணிப்புன்னு ஒன்று வெளியே வெளியிட வேண்டிய அவசியத்தில் இவங்க இருக்காங்க மாற்றி சொன்னால் மக்கள் கேள்வி கேட்பாங்கன்றதுக்காக இவங்க அதே மாதிரி பேட்டல் தான் விட்டுருக்காங்க அதே மாதிரி நீங்கள் பாருங்களேன் ஒரே மாதிரியாக இருக்கும் பாருங்கள் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் மாதிரி முன்னூத்தி எழுபத்தி ஒன்று முன்னூற்றி எழுபத்தி ஒன்று முன்னூற்றி எழுபத்தி ஒன்று அது எப்படி சார் அக்யூரேட்டாக வரும் முந்நூற்றி எழுபத்தொன்று மூணு சேனலில் அப்போ இது யாரை திருப்திப்படுத்துறதுக்காக நீங்கள் இந்த கருத்து கணிப்பு வெளியிடுறீங்க அப்போ மோடியை திருப்தி தான் நான் மூணு கருத்து கணிப்பு சார் ரெண்டு நாள் நம்ம எல்லாம் நினச்சின்னு இருக்கோம் என்ன நெனச்சுன்னு இருக்கிறோம்னா வந்து விவேகானந்தர் மண்டத்தில் உட்காந்து தியானம் பண்ணார்னு சொல்லி அங்கே உட்காந்து ஸ்கிரிப்ட் ரைட் பண்ணியிருக்காரு சார் அது தான் என்ன பேசணும் மீடியா என்ன பேசணுன்றதை எழுதி கொடுத்துட்டு போயிருக்கார் இன்றைக்கி எல்லாம் மீடியாவும் அதை வாசிச்சுட்டு இருக்காங்க அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் ஜூன் நாலாம் தேதி பார்க்க தான் போகிறீங்க மக்களோட முடிவு என்னன்னு தெரியாதான் போகுது ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் இந்த நாட்டில் இருக்கிற கடைகோடி ஒவ்வொரு இந்தியனுக்கும் இந்த பிரச்சனை இருக்குதுல்ல விலைவாசி பிரச்சனை வேலைலாடு தின பிரச்சனை மதவாத பிரச்சனை சின்ன சின்ன பிரச்சனைகளும் மக்கள் சந்திச்சிருக்காங்களே சார் எப்படி சார் ஓட்டு போடுவாங்க அது இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புன்ற கான்செப்டே கிடையாது ஜூன் நாலாந்தேதி வரைக்கும் வந்து இன்றைக்கி ஜெயராம் ரமேஷ் சொல்லியிருக்கார்ல அதிகாரிகள் வரையும் தேர்தலில் பிஜேபி கூட்டணி யாரும் கூடலாம் வச்சுருந்தாங்க யோசிச்சு பாருங்கள் இடியோட கூட்டணி இன்கம் டேக்ஸோட கூட்டணி சிபிஐயோட கூட்டணி கடைசியாக தேர்தல் ஆணையத்தையும் தன்னோட கூட்டணியாக வச்சு வேலை செஞ்சாங்க மோடி பேசின பேச்சுக்கு நானூற்றி ஐம்பத்தி இடத்துல மோடி வந்து மதத்தை மட்டுமே பேசியிருக்காரு எத்தனை இடத்துல நடவடிக்கை எடுத்துருக்கணும் எத்தனை இடத்துல தடை விதிச்சுருக்கணும் பேசாமல் இருக்கிறதுக்கு தேர்தல் ஆணையம் எங்கேயாவது செஞ்சுதா தேர்தல் ஆணையம் தன்னோட கைமாறு செய்யுது பத்து நிமிஷத்தில் ஒரு தேர்தல் ஆணையம் நியமிச்சார்ல மோடி அந்த தேர்தல் ஆணைய நியமன மசோதா அடிப்படையில் அதுக்கு தேர்தல் ஆணையை கைமாறு செய்கிறாங்க சரி இதுதான் ஓட்டு போட்ட மக்களுக்கு தெரியும் யார் இந்த நாட்டை ஆளணும் யார் இந்த நாட்டை ஆளக்கூடாதுன்னு சொல்லிட்டு மோடியை நிச்சயமாக வீட்டுக்கு அனுப்புவாங்க ஜூன் நாலாம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணுங்க ரெண்டு நாள் தான் அதிக நாட்கள்லாம் கிடையாது இப்படி போய் இப்படி வந்துடும் நிச்சயமாக மோடியை வீட்டுக்கு அனுப்புவோம் இந்தியா கூட்டினா இந்த அளவில் முன்னூற்றி ஐம்பதுலாம் சொல்கிறாங்க அது சார் முன்னூற்றி ஐம்பதுன்னு எதன் அடிப்படைன்னு சொல்லி முன்னூற்றி பதினொன்று முன்னூற்றி எழுபத்தொன்னு சரிங்க சார் நான் இப்போ ஒரே விஷயம் கேட்குறேன் சார் தமிழ்நாட்டில் எத்தனை சீட்டு ஜெயிக்க முடியும் இவங்களால் இவங்க சொல்கிற கணக்கே வச்சுப்போம் கேரளாவில் ஆந்திராவில் தெலுங்கானாவில் ஆந்திராவில் கூட்டணி வச்சுருக்கோம் மொத்தம் நூற்றி முப்பது தொகுதி வச்சுக்கோங்க சார் சரேசரியா நூற்றி முப்பது தொகுதியில் எவ்வளோ சார் ஜெயிச்சிருவாங்க சரிங்க சார் பஞ்சாப் ஹரியானா மணிப்பூர் டெல்லி இமாச்சலம் டெல்லி காஷ்மீர் ஜெயிச்சிருவாங்களா எந்த இடத்த அவங்க ஜெயிச்சிருவாங்கன்னு நினைக்கிறீங்க போன வாட்டி வந்து தனித்தனியாக இருந்தது சார் உத்தரப்பிரதேசத்தில் இந்த வாட்டி கூட்டணி இருக்குது காங்கிரஸும் சமாஜ்வாதி பார்ட்டியும் எப்படி உங்களால் ஜெயிக்க முடியும் அந்த இடத்துல சார் நீங்கள் இருந்தீங்க சரி ஏ ஹரியானாவில் விவசாயிகள் உங்களெல்லாம் ஏற்றுப்பாங்களா அவங்களால சொல்ல முடியுமா ஹரியானா விவசாயிகளை நீங்கள் என்ன பண்ணீங்க வேளாண் சட்டத்துக்கு எதிராக வரும்போது அப்போ நீங்கள் முழுக்க முழுக்க மக்களுக்கு எதிரான சட்டங்களும் திட்டங்களும் எடுத்துன்னு வந்துட்டு மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க ஓட்டு போடுவாங்க எதை வச்சு நம்புறீங்க நீங்கள் வாய்ப்பே கிடையாது சார் முந்நூறு தொகுதி முன்னூறு வாயில் வந்ததை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சார் உத்தரப்பிரதேசத்தில் பாஜக அதிக தொகுதியில் ஜெயிக்கணும்னு சில கருத்துக்குள்ள போடுறாங்களே எழுபது தொகுதி வரைக்கும் வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க பாஜக அகிலேஷ் யாதவ் யோகி ஆதித்யநாடோட தொகுதி கோரக்பூர் தொகுதி சார் அங்கே அவங்களால ஜெயிக்க முடியுமா சார் முதல்ல இந்த யோகி ஆதித்யநாத்தோட இந்த ஆட்சி ரெண்டாவது ஆட்சி இருக்க புல்டோசர் வச்சு இடிச்சிங்கல்ல உங்களுக்கு எதிராக யாரெல்லாம் பேசுனாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் புல்டோசர் வச்சு இடிச்சு தானே மறந்துட்டாங்களா அவங்க அந்த எல்லாம் அவங்களை ஏற்றுப்பாங்க நீங்கள் எப்படி நம்புறீங்க வெறும் ஒரு கோயிலை கட்டிவிட்டு அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு எந்த நம்பிக்கையில் நீங்கள் வாழ்கிறீங்க மக்களுக்கு என்ன செஞ்சீங்க நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறோம் மக்களுக்கு இந்த பத்து வருஷத்தில் மோடியோ மோடியார் அந்த நபர்களை என்ன செஞ்சாங்கன்னு சொல்ல சொல்லுங்க பீகாரில் இவங்க ஜெயிச்சிருவாங்களா நீங்கள் ஒவ்வொரு ஸ்டேட் வைஸாக பேசணும்னா பிரித்து பேசும்போது மோடியால் எங்கேயுமே பதிக்க முடியாது குஜராத்தை தவிர சார் நீங்கள் கடைசி வரைக்கும் இந்த தேர்தலை பிளவுவாத அரசியல் தானே சார் பண்ணீங்க முதல்ல இந்து முஸ்லீமு அப்புறம் எர்ம மாடு மாடு அப்புறம் எஸ்சிஎஸ்சி இடஒதுக்கீடு உங்கள் உங்கள் தாலியை பறித்து கொடுத்துருவாங்க உங்கள் இடஒதுக்கீடு பறித்து கொடுத்துருவாங்க ஒரிசாவில் போய் பேசுகிறீங்க தமிழர்கள் அங்கே நாட்டை ஆடலாமான்னு அப்போ நீ மட்டும் இந்த நாட்டை ஆடலாமா

நீ இப்போ உத்தரப்பிரதேச பற்றி நீங்கள் சொன்னீங்க அங்கே வந்து பாஜகவுக்கு எப்படி ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க இப்போ இவரு சொல்றாரு அகிலேஷ் யாதவ் வெற்றி பெற்று அந்த சான்றிதழ்வன் முதல்ல வாங்குங்க அதுக்கப்புறம் கொண்டாடுங்க இனிப்பு கொடுங்க அது வரைக்கும் அமைதியாக இருங்கிறார் அவங்க கட்சிக்காரங்கள அதாவது அட்வைஸ்ன்றது நீங்கள் நாளைக்கு காலத்துக்கு போகிறோம் சார் ஒரு மார்ஜின் குறைந்தபட்ச மார்ஜின் வரும்போது வந்து அலர்ட்டாக இருக்குன்னு சொல்கிறது எப்படி சார் தப்பாக நிற்க முடியும் நாங்கள் களத்தில் இருந்திருக்கோம் ஓட்டு என்ற இடத்துல என்னென்னலாம் ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க பண்ணுவாங்கன்னு தெரியும் சார் இன்றைக்கி மோடி என்னெல்லாம் அதிகாரிகளை வச்சுன்னு அதிகாரி துஷ்பிரி நீங்கள் சண்டிகர் மேயர் தேர்தல் மறந்துட்டிங்களா சார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஒட்டுமொத்த இந்த நாடே பார்த்தது சார் சண்டிகர் மேயர் தேர்தலை ஜெயித்ததை தோத்துதாகனாங்களே சார் கண்ணுக்கு தெரிஞ்சு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அந்த அதிகாரியை சஸ்பெண்ட் பண்ண வரையும் போச்சே அப்போ அவர் அதை தானே அலர்ட் பண்ணுறாரு அதை ஞாபகப்படுத்துறாரு பிஜேபி இதெல்லாம் செய்யக்கூடிய கட்சி பிஜேபி நல்லவங்களாக இருந்தால் நம்ம வந்து இதெல்லாம் செய்யலைன்னு சொல்லலாம் உங்களுக்கு அதுதான் சொல்ல வந்த சென்ட சண்டிகர் மேயர் தேர்தலை பொறுத்த வரைக்கும் பிஜேபி என்னெல்லாம் பண்ணோம் தேர்தல் ஆணையரை ஏமாத்தோம் தேர்தல் கமிஷனை ஏமாத்தோம் மக்களை ஏமாத்தோம் தன்னோட அதிகாரத்தை அதிகார துஷ்பிரோகத்தை உச்சத்துக்கு வரைக்கும் செய்வாங்க அதனால் நாங்கள் அலர்ட்டாக இருக்க சொல்கிறோம் மக்கள் இன்றைக்கி வந்து ஓட்டு போட்டிருக்காங்க அது அதிகாரியை வந்து அவங்க கையில் வச்சுருந்து அவங்க அதிகார துஷ்பிரயோகம் பண்ணாங்கன்னா என்ன பண்ண முடியும் யோசிச்சு பாருங்க செய்யக்கூடிய கட்சி தான் பிஜேபி உலகத்திலேயே சட்டபூர்வமாக லஞ்சம் வாங்க முடியும்னா அது பிஜேபி செஞ்சுதான் இல்லையா எலக்ட்ரானிக் பாண்ட் கேஸில் அந்த மாதிரியான ஒரு கட்சி எப்படி சார் பேசுகிறீங்க நீங்கள் இந்த தேர்தல் முடிவு ஜூன் நாலேந்தேதி பாருங்கள் சார் நீங்கள் நிச்சயமாக இந்தியா கூட்டணி பிரம்மாண்டமான வெற்றி பெறும் மோடி வீட்டுக்கு அனுப்பப்படுவார் எந்த ஈடியை வச்சு நீங்கள் நீங்கள் மிரட்டீங்களோ அந்த ஈடி உங்கள் வீட்டு வாசலில் நீங்கள் இன்னொரு விமர்சனம் வருது இந்தியா கூட்டணி நீ ஆலோசனை கூட்டாங்க நடக்குது ஆனால் முக்கியமான தலைவர் தமிழக முதல்வர் திமுக தலைவர் அதில் போகல மம்தா பானர்ஜி போகல இதெல்லாம் வந்து ஒரு சந்தேகத்துக்கு உரியதாக இருக்குது ரெண்டு பேருமே தெளிவாக பதில் சொல்லியிருக்காங்க டிஆர்பாலன்னு போயிருக்காரு மம்தா பானர்ஜிக்கு நீ கடைசி கட்டை தேர்தல் விட்டுட்டு எப்படி போக முடியும் இப்போ இங்கே போல் அனுப்புகிற மாதிரி அங்கே இன்னொருத்தவங்களை இருக்காங்க அதெல்லாம் இல்லை அவங்களும் ஆள் அனுப்பிச்சிருக்காங்க அவங்க தான் போகல நீங்கள் வந்து என்ன எதிர்பார்க்குறீங்கன்னா தலைவர் போனோம் மம்தா போன எதிர்பார்க்குறீங்க அதுதான் ப்ராப்ளம் நீங்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக பார்க்கணும் சார் நம்ம ஒரு சின்ன சோர்வு இருந்தால் கூட அமித்ஷா சொல்கிறார் ரெண்டு நாளைக்கு முடியாது சொல்லிட்டார் அவர் அமித்ஷா இந்தியா கூப்பிட்டு நான் ராகுல் காந்தி வந்து நாலாம் தேதி மாதிரியான ப்ரெஸ் மீட் வைப்பார் அவர் வந்து தோல்விக்கு காரணம் என்ன சொல்வார்ன்னா இவிஎம் மேலே தான் சொல்லுவார் இல்லை அதாவது அமித்ஷா இல்லை கடவுளில் சார் அமித்ஷா கடவுளா இந்த உலகம் பல சர்வாதிகாரில் பார்த்துருக்கு சார் பல இந்த விட மோசமான ஆட்கள்லாம் பார்த்துருக்காங்க இன்றைக்கி அமித்ஷாவோ எல்லாம் அதுக்கு முன்னாடி ஒன்றுமே கிடையாது சாதாரண ஆட்கள் தான் இன்றைக்கி உங்கள் கையில் அதிகாரம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் மக்களை பிளவுபடுத்துறேன் வேறு என்ன நீங்கள் இந்த தேர்தலை நீங்கள் சாதிச்சிங்கன்னு சொல்ல முடியுமா ஒரு இடத்துல எத்தனை இடத்துல நீங்கள் சாதனை பற்றி பேசுனீங்க சொல்ல சொல்லுங்கள் ஒரு மணி நேரம் கூட்டம் போட்டிங்கன்னா எத்தனை இடத்துல நீங்கள் சாதனை பற்றி பேசணுங்க மூணாவது முறை ஆட்சி அமைச்சர் அடுத்த நூறு நாட்கள் என்ன செய்ய போகிறோங்கிற திட்டம்லாம் வகுத்து வச்சுட்டோம் அப்படிங்கிறாங்க ஏன் இது வரைக்கும் நாசமாக இருந்தது பார்த்துலையா திரும்ப உங்களுக்கு அஞ்சு வருஷம் வேணும் திரும்ப நாசம் பண்ணணுமா எங்களுக்கு புரியலையே டிமாண்டேஷன் மறந்துட்டீங்களா ஜிஎஸ்டி மறந்துட்டீங்களா சிஏஏ சட்ட என்ஆர்சி என்பிஆர் சட்டத்தை மறந்துட்டீங்களா வேளாண் சட்டத்தை மறந்துட்டீங்களா அக்னிபாத் திட்டத்தை எதை மறந்துட்டீங்க என்ன செஞ்சிட்டிங்க இந்த பத்து வருஷத்தில் ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியே மறந்துட்டிங்களா என்ன செஞ்சிங்க சொல்ல சொல்லுங்கள் சார் சாதனையை சொல்ல சொல்லுங்கள் சார் நாங்கள் வந்தோம் விலைவாசியை கட்டுப்படுத்தியிருக்கோம் வேலை வாய்ப்பை உருவாக்கியிருக்கோம் பண மதிப்ப பணத்தோட மதிப்பு உயர்த்தியிருக்கோம் அதை பற்றி பேச எங்கே மோடி தயார் இந்தியா கூட்டணி ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதியெல்லாம் மொத்தம் இந்தியா கூட்டணி எத்தனை தொகுதியில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கணும்னு அவங்க நம்பிக்கை இருக்குது நேற்று கூட சொல்லியிருக்காரு கார்கே அவர்கள் முந்நூறு தொகுதிக்கு மேலே வெற்றி பெறுவோம்னு சொல்லி டூ செவன்ட்டி த்ரீக்கு மேலே எது வந்தாலும் நல்லது தானே சார் ஆட்சி அமைக்க ஃபுல் மெஜாரிட்டியோட ஆட்சி அமைக்க டூ செவன்ட்டி த்ரீ தான் அதுக்கு மேலே எவ்வளோ வந்தாலும் சந்தோஷம் தானே யாருக்கு தெளிவாதுன்னு சொல்கிறாரு முன்னூறு தொகுதி மேலே ஜெய்பூன்னு அதுக்கு மேலே என்ன வேணும் இந்தியா கூட்டணி மேலே ஒரு நம்பிக்கை வந்து வரணும் அப்படின்னா பிரதமர் வேட்பாளரை அறிவிச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க பிரதமர் வேட்பாளர் அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை தேர்தலுக்கு பின்னாடி நாங்கள் முடிவு பண்ணிக்குவோம் அப்படிலாம் சொன்னீங்க தேர்தலும் முடிவு முடிஞ்சு போச்சு இன்னமும் வந்து நாங்கள் வந்து நாலாம் தேதி முடிவு பண்ணுவோம் அஞ்சாந்தேதி காலில் முடிவு பண்ணுவோம் அஞ்சாந்தேதி ஊரில் அறிவிச்சிருவோம் ஆறாம் தேதிக்குள்ள அறிவிச்சிருவோம் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் அப்படின்னு ஒரு குழப்ப நிலை ஏன் வருது ஏன் சார் இது குழப்ப நிலை நினைக்கிறீங்க நம்ம வந்து பிரதமர் தேர்தல் சார் நம்ம நாடாளுமன்ற தேர்தல் முறையில் இருக்கும் இல்லை விமர்சனம் அப்படி பண்ணுறாங்க விமர்சனம் வந்து ஒரு ஒரு அந்த விமர்சனம் பண்ணுற அறிவாளிகள் இருக்காங்கள்ல அந்த அறிவாளிகளுக்கு நாங்கள் சொல்லப்படுற ஆசை என்னென்னா இந்த நாடு வந்து பாராளுமன்ற கட்டமைப்பில் இருக்குது இங்கே நம்ம எம்பிக்கு தான் ஓட்டு போடுறோம் பிரதமருக்கு ஓட்டு போடுறதில்லை தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கணும் அமெரிக்கா மாதிரியான நாடுகளில் வந்து அவங்க அதிபருக்கு ஓட்டு போடுறாங்க அதனால அவங்க அதிபர் நீங்கள் சொல்லணும் இங்கே எம்பிகள் தான் செலெக்ஷன் பண்ணுவாங்க பிரதமர் யாருன்றதை பிஜேபி செய்துன்றதுக்காக நம்மளும் அதை எப்படி செய்ய முடியும் இந்த நாட்டோட கட்டமைப்பு அரசியல் கட்டமைப்பே அந்த மாதிரி இல்லையே இல்லாத ஒரு கட்டமைப்பு எப்படி நீங்கள் உருவாக்க பொய்யான ஒரு கட்டமைப்பு ஆசைப்படுறாங்க அதனால எலெக்ஷன் எப்பயுமே எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் எந்த கட்சி ஜெயிக்கதோ யார் அறுதி பெருமானும் வராங்களோ அவங்க பிரைம் மினிஸ்டர் சொல்ல போகிறாங்க சரி இப்படி வச்சுப்போம் பிரதமர் மோடின்னு சொன்னதுனால பிஜேபி காரங்க லெட்டர்லாம் கொடுக்காதனால டைரெக்டாக தலைவர் வந்து மோடியை வந்து அழைச்சி பதவி பெருமானம் கொடுத்துருவாங்களா டூ செவன்டி த்ரீக்கு உண்டான எம்பிகளை கொடுத்தா மட்டும் தானே அவங்களுக்கும் முடியும் அப்போ எம்பி தானே பிரதமர் முடிவு பண்ணுறாங்க அதானே யதார்த்தமான உண்மை அதனால இந்தியா கூட நீங்க வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டடேட் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது ஜூன் நாலாம் தேதி முதலாக நிச்சயமா சொல்ல தான் போறாங்க பதவி ஏற்க தான் போறாங்க மோடியை வீட்டுக்கு தான் போறாங்க ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல மன்மோகன் சிங் தான் பிரதமர் வேட்பாளர் ஆரம்பிச்சாங்க எப்பயுமே சொல்ல மாட்டாங்க சார் இதுதான் இந்தியாவோட கட்டமைப்பில் பிஜேபி தான் அந்த வேஷம் போடுறது இவர் பிரதமர் வேட்பாளர் அவர் பிரதமர் வேட்பாளர் மன்மோகன் சிங் தான் யாருமே சொல்லவே இல்லையே தேர்தல் முன்னாடி வரைக்கும் ரெண்டாயிரத்தி நாலு நீங்கள் சொன்ன மாதிரி யார் சொன்னால் எந்தத்தில் சொன்னாங்க இவர் தான் பிரதமர் இவருக்கு ஓட்டு போடுன்னு கேட்கலையே கட்சியோட கொள்கை சலையில் போகிறோம் நம்மளுடைய சாதனைகள் என்ன செய்ய போறோம் சொல்ல போகிறோம் மக்கள் அதுக்கு ஓட்டு போட போகிறாங்க அவ்வளோதான் ஸோ அவங்களுக்கு போய் மக்கள் வந்து பிரதமரை தேர்ந்தெடுக்க போறாங்க அந்த பிரதமர் வந்து நாட்டு ஆள போறாரு அவ்வளோதான் நீங்க ஏதோ மன்னர் ஆட்சி மாதிரி இவர் தான் மன்னர் இந்த மன்னருக்கு ஓட்டு போடுங்கன்றீங்க ஏன் இந்த மன்னர் பத்து வருஷம் ஆண்டு நாட்டை நாசம் பண்ணது பார்த்தலையா கன்னியாகுமரிக்கு வந்து சொன்னீங்கல்ல ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுல தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் மகாராஷ்டிராவுக்கு போனாரு கேதார்நாத்துக்கு போனார் ஆமா வெற்றி வாய்ப்பு வந்து இப்போ இந்த மாதிரி வந்திருக்காரு வெற்றி வாய்ப்பு வரும் அதுக்கு மட்டும் சரி நாங்கள் சொல்றது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்களேன் எலெக்ஷன் அதாவது கோட் ஆஃப் காண்டக்டில் கடைசி டே எலெக்ஷன் பிரச்சாரத்தை அஞ்சு மணிக்கு மேலே பண்ணக்கூடாதுன்னா பண்ணக்கூடாது சார் யாராக இருந்தாலும் அதுதான் சட்டம் அதுக்கப்புறம் மத ரீதியாகவோ உடல் செய்கை ரீதியாகவோ நீங்கள் எந்த பிரச்சாரம் பண்ணக்கூடாது இதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது மோடி என்ன பண்ணுறாருனா அரசியலமைப்பு சட்டத்தை அவர் மதித்ததே இல்லையே என்னைக்கு மதிச்சிருக்கார் அரசியலமைப்பு சட்டத்தை அப்போ அவர் என்ன செய்கிறாருன்னா வேஷத்தை போடுறார் நான் தான் இந்துக்களுக்கு ஏதோ பிராண்ட் அம்பாஸ்டர் மாதிரியும் தான் மட்டுமே ஒரு அடையாளம் மாதிரியும் அவர் அதை காட்டணி முயற்சி பண்ணுறார் இதைத்தான் அவர் செய்கிற வேற என்ன சாதனை தியானம் இருக்குன்னு முடிவு பண்ணிட்டீங்களே வீட்டில் போய் இருக்கேன் யார் வேணான்னு சொன்னா அவங்கள நாங்கள் வேணான்னு சொன்னோம்மா எதுக்கு அதுக்கு நூறு கேமரா குத்துக்கின்னு போகிறீங்க நாங்களோ நீங்களோ இல்லை யாரோ ஒருத்தர் கடவுள் நம்பிக்கை இருக்கிறவர் இந்த தியானத்தை வந்து அரசியலுக்காக எல்லாம் தனிப்பட்ட முறையில் ஒரு தான் சொல்லுவோம் அதை எதுக்கு வெளியில் காட்டுறீங்கன்னு நாங்களும் ஒரு பிரதமர் எங்கே போறாரு என்னன்னு தெரிய வேண்டாம் வீட்டில் அதுதான் வீட்டில் உட்காந்து தியானம் இருக்குன்றோம் இல்லை நாலாம் தேதி மேல எப்படி வீட்டில் தானே இருக்கிறீங்க அன்னைக்கு போய் பண்ணீங்களா யார் வேணாம்னு சொன்னா இல்லைன்னா இடி ஆஃபீஸர் யாராவது வந்தாங்கன்னா ஏதாவது நாலாம் தேதிக்கு அப்புறம் பிரதமர் பிஸி ஆயிடுவாரு யாரு மோடி ஆனால் பார்க்கலாம் சார் இந்தியா கூட்டி நீ பிரதமர் பிரதமராகிடுவாருன்றீங்க எப்படி பிரதமர் ஆவார் அவர் அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது ஓட்டு போட்ட எல்லா மக்களுக்கும் வலினா என்ன வேதனை என்னான்னு தெரியும் சார் பெட்ரோல் போடும்போது டீசல் போடும்போது காய்கறி வாங்கும் போது டோல் கட்டும் போது இன்னைக்கு டோல் ரேட்டு ஏற்றிருக்காங்க சார் ஒன்றாம் தேதி எதுவும் மூணாம் தேதி சொன்னாங்க அவ்வளோதான் எலெக்ஷன் முடிஞ்சிச்சா ஓட்டு போட்டிங்களா அஞ்சு மணிக்கு அதுக்கப்புறம் நாங்கள் ஏற்றிடுவோம் பெட்ரோல் ஏற்றுடுவோம் டீசலில் ஏற்றிடுவோம் டோவில் ஏற்றிடுவோம் எல்லாத்தையும் ஏற்றிடுவோம் இந்த மாதிரி ஒரு பிரதமர் இந்த நாட்டு மக்கள் பார்த்து கூட இருக்க மாட்டாங்க சார் முழுக்க முழுக்க மக்களை முட்டாளாகவே நினைக்கிற ஒரு பிரதமர் சார் இப்போது நீங்கள் ரெண்டாயிரத்தி நாலோட தேர்தல் க பிந்தைய கருத்து கணிப்பில் எடுத்து பாருங்களேன் அன்றைக்கி வாஜ்பாய் ஆட்சி மீண்டு வரும்னு எல்லாம் சொன்னாங்க எல்லா கருத்து கணிப்போம் பொதுவாகவே ஆனால் முடிவு நூற்றி எண்பத்தி ஒம்பது தொகுதி தான் ஜெயிச்சிது பிரம்மாண்டமான ஒரு விளம்பரம் இந்தியா ஷைனிங் சொல்லிட்டு வாஜ்பாய் பேரில் பண்ணுது இந்தியா ஒளிர்கிறதுன்னு சொல்லியே இந்தியா விழுந்துச்சு அன்னைக்கு இன்னைக்கு நம்ம படுற அவஸ்தை போ மோடி வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நமக்கு தெரியாதா ஆனால் இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து அனுப்பலாம் முழுக்க முழுக்க ஜோடிக்கப்பட்ட கற்பனையான மோடி அமித்ஷா எழுதி கொடுத்த ஒரு கதை திரைக்கதை வசனம் தான் அந்த எக்ஸிட் போல் கருத்துக்களை உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு